I'm okay. Oh. Thank you. Thank you. Wait, sir. Front level, I think. Front, sir. Carla, sir. Sir. Sir, yes, sir. Bro, no, bro. Chapasikal. Sir, center, sir. Center, no, right, bro. Center, sir. ப்ரோ ஆனஸ்ட் ப்ரோ அண்ணா கொஞ்சம் கேமரா எடுத்துங்கண்ணா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்குன்னு நம்புகிறேன். போர், இது எங்களுடைய முதல் படம். ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து டி சீரீஸ் மாதிரி ஒரு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட அசோசியேட் ஆகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். டு பிகின் வித், கடவுளுக்கு நன்றி. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் மை பார்ட்னர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபு ஆண்டனி, அண்ட் மை கொலீக்ஸ் டீம்மேட்ஸ் பாலகுமரன் அண்ட் ஹேம்குமார். அண்ட் இந்த மூவி இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கான காரணமாக இருக்கிற என்னுடைய நீண்ட நாள் நண்பர் விஜய் நம்பியார் அண்ட் டி சீரீஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் அ ஸ்பெஷல் தேங்க் டு த காஸ்ட் அண்ட் க்ரூ டீம், எஸ்பெஷலி குட் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தாஸ் அண்ட் சஞ்சனா அண்ட் பானு. காலி இஸ் நாட் ஹியர், காலிக்கும் ஒரு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். சி, இந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி வெரி டெடிக்கேட்டட் யங் அண்ட் டேலண்டட். டெடிக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. தே ஆர் நாட் வெல், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் டவுன். இருந்தும் வந்து தே மேட் இட் டு திஸ் ஈவெண்ட், ஏன்னா அது அவங்களுடைய அந்த டெடிக்கேஷனை வந்து காமிக்குது. அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அண்ட் ரூக்ஸ் மீடியாவை பொறுத்தவரை இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி. இன்னொரு ரெண்டு மூவி ப்ரொடக்ஷனில் இருக்குது, அண்ட் இன்னொரு ரெண்டு மூவி ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் அ சென்னை பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஆனால் ஹெட் குவார்ட்டர்ட் இன் யூஎஸ். அண்ட் வி ஆர் ஹியர், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூவியோட. வி ஆர் ஹியர் டு ஸ்டே. இங்கே வந்திருக்கிற உங்கள், அதாவது பிரிண்ட், டிவி, எஃப்எம், யூடியூப், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, டேக் திஸ் மூவி எஸ்பெஷலி டு த யங் ஆடியன்ஸ். ஏன்னா எங்கள் டார்கெட் அவங்க தான். என்ஷோர் தட் அவங்கள வந்து தியேட்டருக்கு கொண்டு வர வைக்க வேண்டிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறேன். ஹெல்பர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஹெல்ப் த கல்ச்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். So please, a few words from you, sir. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னுடைய முதல் படம். முதல் படத்தில் ரெண்டாவதாக பேச கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் உண்மையான யோசனை இருந்தால் உட்காந்து அதுக்குள்ளே பேச கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் முதல் படத்துலேயே இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் காஸ்ட், அர்ஜுன் தாஸ், காளிதாஸ், சஞ்சனா, டிஜே பானு இவங்களோடலாம் நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இது வரைக்கும் எந்த மூஞ்சும் பார்க்காத மூஞ்சை சூஸ் பண்ணி ஆடிஷன்லாம் வச்சு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க, ப்ரொமோட் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக டிஜே பானு அவர்கள் ரொம்ப சட்டில் பெர்ஃபார்மர். அவங்களுடைய ப்ரெசன்ஸே அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு மூவியில் பயங்கரமாக எலிவேட் பண்ணிடும். ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஷீஸ் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல, பட் அழகாக வந்து சாரிலாம் போட்டுட்டு ப்ரிட்டியாக வந்திருக்காங்க, போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ மேம். வாங்க, யா மைக் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் இது பிஜாய் வந்து ரெண்டு லாங்குவேஜில் பண்ணார், அவர் ஹிந்தி தமிழ் ரெண்டுமே, அது ரெண்டுமே நான் நடித்தேன். ஸோ எனக்கு அந்த என்னால் பண்ண முடியும்னா அது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை முன்னாடி, பட் அவர் தான் எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் தட்ஸ் இட். எஸ் எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக யட் அனதர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர். இவங்க ஒரு மாடர்ன் கேரக்டராக இருந்தாலும் சரி, அதே இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஷீல் ஜஸ்ட் டூ இட் டு த பர்ஃபெக்ட் டீ வரைக்கும் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். எப்படிங்க பண்ணுறாங்க அப்படின்னு பலமுறை நம்ம வியந்திருக்கிறோம். ஸோ இந்த படத்துலேயுமே வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரியான ரோல் அப்படின்னு அவங்களே இன்னும் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். சஞ்சனா மேம், ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் பிரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க, பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க, அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். ஏன் அப்படின்னா, அதே தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க, பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காமல் வந்து பிஜாய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம், பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன், நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 months பேக் அண்ட் ஃபோர்த். அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார், நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ ஹவ் பிளேட் நவ், நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐவ் டன் ஸோ ஃபார். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகுதண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்னை வந்து ஏன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி, ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம், அவர் பேசவே மாட்டார். காளி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம், அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் அ டிரெக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரொடியூசர், ஐ வுட் லைக் டு தேங்க் பிஜாய் டி சீரீஸ் அண்ட் ஆல்சோ மை வெரி ஃபேவரட் ரூக்ஸ், பிகாஸ் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க. பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள்.
ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட், அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசுகிறோம், ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே ஆவேன், அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு நடந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் இதை பற்றி பேச மாட்டார், அதனால தான் இதை நான் வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து செம மழை, ஒரு லைக் ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2 மணி 2-3 மணி வந்து 2-3 AM இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம மழை செம குளிர், நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், கொட்டது ஃபுல் வெட்டாக வேறு இருக்காரு. இதில் வேறு வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி திடீர்னு எங்கள் எல்லாருக்கும், நாங்களாம் கேரவேனில் வந்து அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சிருக்கோம். திடீர்னு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு, ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமாக, எல்லோரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்கே நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க ஏதோ ரத்தம் கீத்தவங்க, இல்லைங்க அதெல்லாம் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போலியாருன்னு, இல்லைங்க அவர் வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு, அப்புறம் வராது இந்த சைடு ஒரு பல்லே இல்லை அவருக்கு. அதனால வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில், காளிக்கிட்டேருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீனில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலாக யாருக்கிட்டையும் பேச மாட்டார், பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி நீ இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும், எங்கள் கிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். அண்ட் பானு வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல்ங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை, பட் ஜென்ரலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அவங்க எப்படின்னு தெரியல ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஒர்க்ட் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர். அண்ட் திருப்பியும் வேறு ப்ராஜெக்டில் சேர்ந்துன்னு கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தவிர நிறையா சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய், 1st of March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் அகேன். அண்ட் அபவ் எவ்ரி திங் ஐ உட் ரியலி லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. 1st of March தியேட்டரில் போய் போர் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள் ஷேர் பண்ணதுக்காக. அடுத்ததாக வந்து நம்மளுடைய டிரெக்டர் அவர்கள் விஜய் சார். டேவிட் மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக், அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக் அண்ட் கிளாசிக்கான ஃபிலிம்ஸாக இருக்கும். சோலோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மாடர்ன் லவ்வாக இருக்கட்டும், ஒவ்வொரு அவருடைய ஒர்க்குமே யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த படமும் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் இவருடைய படத்தில் தான் வந்து இந்த எடிட் ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாங்க்கான விஷயங்களையுமே அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவார். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மியூசிக் டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஒரே படத்துலேயே வெவ்வேறு மியூசிக் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டிரெக்டர் இவர். அவருடைய என்ன அனுபவம், எதனால் இந்த ஸ்டோரி சூஸ் பண்ணாரு, எந்த மாதிரி ஒரு ஜானரில் எடுத்திருக்காருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பார்வையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ ஐ வி லவ் டு ஹியர் மோர் ஃப்ரம் ஹிம். ஸோ விஜய் சார், அபவுட் யுவர் ஒர்க், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் கிரேசிங் அஸ் வித் யுவர் பிரசன்ஸ். This is my third or fourth attempt to make a Tamil film here. I started with David. David was a half Tamil, not a fully full-throttle Tamil film. And then, of course, then I did Solo, which unfortunately there was a theater strike and Solo didn't get a theatrical run. So every time I'm making, like getting closer and closer to doing a full-blown Tamil film, and then finally I've realized my dream to make a full-blown Tamil film with Por. And this time hopefully there'll be no strikes or nothing, and all of you will be able to watch it properly in the big screen, because like Sanchana rightly said, we've really gone all out on trying to make a entertaining film, and this is a pure full blown Tamil film with a phenomenal Tamil cast and supporting cast. So
even though the directors can't really speak Tamil properly. I can, but I'm not confident enough to speak in front of all of you. But I'm the only one who's from the outside. But everybody else who came on board on the Tamil film is from here. And we really tried hard to make an authentic Tamil college film. And why a college film is because it's a genre, I think it's a slightly ignored genre. We don't really make enough films for that particular target audience. Something that I've been always wanting to make. I always wanted to make a proper, authentic, raw college film for college students. So this is my dream of that finally coming true. And fortunately, I was able to mount it in two different languages with a separate cast in Hindi. In Hindi, the film is called Dange, and in Tamil, it's called Por. And I had a phenomenal support from my entire cast, more than my crew, because my crew was treating it as one film. But I would really, really like to thank my cast, because they were so cooperative throughout the making of it, because we were making two films simultaneously. And they were all very cooperative and helped me through the entire making of the film. So I thank my entire cast, I thank my entire crew, and I thank everyone who made this journey possible, who made this film possible. And like I said, this is my third attempt to finally break into the Tamil industry. And because it's an industry I absolutely love, and I absolutely grown up watching all Tamil films, and I'm part of it in a small capacity in whenever I work with Mani sir. But I've been very greedy, because I really wanted to make inroads and finally get the Tamil audience to accept me as a Tamil filmmaker. So this is my honest attempt for that. It's a fun film. It's a fun film, and I'm really hoping that that fun transcends and you enjoy the film the way we envisioned it to be. So thank you all, and please do watch the film when it comes out on March 1st. And that's about it. So thank you so much. Much, sir. So இந்த டைம்ல கண்டிப்பா காளிதாஸ் சார் பத்தி சொல்லி ஆகணும். அவருடைய கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு ட்ரை பண்ணாத ஒரு ஸ்வாகான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ்னால அவரால் வர முடியல, ஒரு ஷூட்டிங்ல வந்து இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங். அப்படியாக அர்ஜுன் தாஸ் அவர்கள், ஆக்சுவலி நிறைய பேர் இவருடைய வாய்ஸ் பத்தி சொல்லிட்டாங்க, பட் அவருடைய கண்ணை பார்த்துருக்கீங்களா? அவர் பல விஷயங்களை கன்வே பண்ற விஷயங்க அது. ஐயோ, பயங்கரமான பெர்ஃபார்மர் அவர், மிரட்டலான பெர்ஃபார்மர் அவர். அண்ட் அவங்க டெடிக்கேஷன் பற்றி ஆல்ரெடி சந்தனமாம் சொன்னாங்க, பட் இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு வித கட்டிட்டாரு, கண்ணுக்கு க்ளோஸ் வைங்க. ஸோ எஸ் அண்ட் டெடிக்கேஷன் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து இல்னஸ் இருக்குது, பட் சார்க்கு வந்து ஹிஸ் ஜஸ்ட் கம் அவுட் ஃபீவர், இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காங்க. ஹாய் சொல்கிறாங்க, ஜுரம் ஒதுக்கிதுங்க, பட் ஹிஸ் கம் அவுட். இன்னைக்கு வந்து அவங்க நினச்சிருந்தா வராமல் இருந்திருக்கலாம், சிக் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஹி அண்டர்ஸ்டுட் தட் ஹீ இஸ் அவருடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி முக்கியம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இஸ் கம் ஆல் த வே ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய அனுபவம் பற்றி ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்தாத்தின பிரிண்ட் அண்ட் ப்ரெஸ்க்கு தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வாய்ஸ் அப்படி தான் இருக்கேன் நான், இங்கே வாய்ஸ் எதுவும் வரல, சாரி, உடம்பு முடியல. பட் எனிவேஸ், போர் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ பிஜோய்க்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை நரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அண்ட் எங்கள் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவர் கதையை நரேட் பண்ணார். அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன். அந்த டைமில் ஐ திங்க் காளி கன்ஃபர்ம்டாக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் காளிதாஸ் தான் இந்த ரோல் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பிச்சிது இந்த ஜேர்னி. அண்ட் இன்ஃபேக்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைமல்டேனியஸ்லி ஷூட் பண்ணும்போது அவர் ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தார். பட் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல, ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம், ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க. பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு, இதுதான் சீன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ பிக் தேங்க்யூ டு பிஜோய், அவரோட டீம், ஹிஸ் டீம் விச் இன்வால்வ்ஸ் பூஜா அண்ட் பிரியா
and Gopika and all of them, Shrikanth, all the assistant directors, you know, avanga ellarume romba supportive ah irundirukanga during this entire shooting phase. Shri also, hairstylist, you know, the first time I think enakku oru padathil oru spike lam panni oru madri present pannirukanga enna, so big thank you to all of them. And the wonderful star cast that we have, nariya nariya ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் காளி அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வர முடியல. ஸோ காளி சார் இப்போ நான் எல்லாருக்கும் உங்களுக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன், அவர் ஷூட்டில் இருக்கார். பட் பானு, சஞ்சனா அண்ட் லோட் ஆஃப் அதர் ஆர்டிஸ்ட் லைக் நித்யா அண்ட் அம்ருதா, வேறு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ பிக் பிக் தேங்க்யூ டு ஆல் தெம். ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் லேர்ன்ட் அ லிட்டில் பிட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஸோ பிக் பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. ஸோ மார்ச் 1st போர் ரிலீஸ் ஆகுது. ஒரு காலேஜ் ஃபிலிம், ஒரு ஃபன் ஃபிலிம், ஆக்ஷன், இட் ஹேஸ் ஒரு கொஞ்சம் யூனோ அ லிட்டில் பிட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், அ லாட் ஆஃப் எமோஷன் இன் த ஃபிலிம். ஸோ படம் பாருங்க அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க மார்ச் 1st படம் பார்த்ததுக்கப்புறம். தேங்க்யூ, பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. பிக் தேங்க்யூ டு மது சார் இஸ் வெல், பாலா ஹூஸ் பிரசன்ட் இன் த ஃபிலிம் ஃபார் அஸ் ஹியர், and T-Series, and of course, Getaway Pictures, Vijoy. Thank you once again. Take care. Thank you so much, sir. So, yes, the Das versus Das story, if you want to ask any questions, please ask them. The floor is open to questions. Sir, Director, sir. Actually, அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலரா தெரியுறாரு நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வேற ஒண்ணும் இல்ல. Okay. Avar already oru hindi padam panirkaru already, so I don't need to take him, he's already making inroads there. So but yeah, I'm pretty sure he's going to kill it in hindi as well. Sir, director sir, kaidhi romba different sir, anithiyum romba different. Idhu vandu oru college student character. இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர், காளி தான் ரொம்ப சேட்டப் பண்ணுவான் படத்தில் ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் இல்லை சார் டேரக்டர் சார் ஆனால் அது லோகேஷ் சார் தான் என்ன சொல்லணும், கூப்பிட்டாரு நல்லாயிருக்கும். நல்ல வேலை இன்னும் நான் அந்த எல்சியூவில் சாவலை, ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பேன் நம்புறேன். பார்ப்போம். டேரக்டர் சார், டேரக்டர் மைக் கொடுங்க சார். சார், இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்ணுறது இருந்தால் பெரிய ப்ராப்ளம் இருந்தாங்க பண்ணுறாங்க சார். இங்கே ரிலீஸ் டைமில் நீங்கள் ஹீரோயின்லாம் ஸ்மோக் பண்ண வச்சுருக்கீங்க, அது கூட வேறு மாதிரி ஸ்மோக்கிங்கு, எது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க சார்? வாட் இஸ் ரைட் ஃபார் த ஸ்டோரி இஸ் வாட் ஐ ஹவ் டன். Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there is any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story, what is right is what we have done. Sir, இதுக்கு காரணம் உங்க அசிஸ்டன்ட் அவங்க பேர் சொல்றப்ப அர்ஜுன் தாஸ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். மூணு நாலு பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த். அதனால தான் அந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை. In my team, there are a lot of women, but that is not the reason for me to get them to smoke. ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது, ஸ்ரீகாந்தா அசிஸ்டன்ட், ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னார். ஸ்ரீகாந்த், ஐ திங்க் ஹியர் சம்வேர், ஸ்ரீகாந்த் இஸ் மை அசோசியேட் அண்ட் த டயலாக் ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆல்சோ லிரிக் ரைட்டர் ஃபார் ஒன் ஆஃப் த சாங்ஸ். ஸோ பிக் தேங்க்யூ டு ஸ்ரீகாந்த் ஹியர். It's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun, Shrikant was part of it. And after the narration, me and Shrikant sat and spoke about
you think he'll agree? So I still remember Shrikant has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you, Shrikant, for being part of Four and for helping me throughout the journey of Four. அர்ஜுன் ஜி, இதில் நீங்கள் வந்து இப்போதான் உங்கள் வயசுக்கேற்ற ஒருத்தரோட மோதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களோட, அதாவது உங்களோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாகவே இருக்கிற ஹீரோக்களோட மோதுனீங்க. இதில் காளிதாஸ் அவர் கூட மோதுறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக, ஏன்னா ரெண்டு பேரும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல? அது இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் கார்த்திக் சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளெஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லா ஷார்ட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன், ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் பட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவ்வளோ அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். டைரக்டர் Sir, this is actually based on a true incident, something that happened in one university, and I got a first account information of a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there, and I always wanted to do a good college film, so I think it all came together for that. It's based on a college riot, but it's got lots more happening. There is a lot, like Arjun earlier mentioned, there is, it's a very emotionally heavy, punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. Director, actually, in the movie trailer, Hollywood movie, Fast and Furious, mari irukku. So adodey saayil konjam irukku, and adodey pattern eduthirukkeengla? அது பார்த்துட்டு அது மாதிரி எடுக்கல. இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு சே தட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் வாட்சிங் தட் யூ ஃபீல் தட் திஸ் இஸ் லைக் திஸ் ஐ திங்க் வி ஆர் ஆல்சோ குவைட் ப்ரோக்ரெசிவ் வி ஆர் ஆல்சோ குவைட் ஃபார்வர்ட் இன் த கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் தட் வி ஆர் டெல்லிங் அண்ட் ஐம் நாட் டாக்கிங் மை செல் ஐம் டாக்கிங் அபவுட் ஜென்ரலி லுக் அட் த கைண்ட் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஆர் பீங் மேட் டவுன் சவுத் ஓன்லி. So I don't think we are any less from them anymore. I mean, earlier, of course, and even though they have much bigger budgets and everything, we make it for a fraction of the budget, but we still make it look as good or better. And that has been the attempt from my end also. And where the Hollywood padam path, I have not tried to copy anything. This is something original that we have tried to make in our own style. உங்களுக்கு தமிழ்லையும் இது வந்து இந்திலையும் ரெண்டு எடுத்திருக்கீங்க டைம்ல. ஸோ உங்களுக்கு பார்க்கும் பொழுது எது பெஸ்ட்டாக இருந்தது, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா தமிழ்? சார், நான் இப்போ இங்கே இருக்கேன், அப்போ நான் இங்கே தமிழ் தான் சொல்லுவேன். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தமிழ் தான் பெட்டர், பெஸ்ட். அப்போ ஹிந்திக்கு போனால் ஹிந்தி பெஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேரும் சரியாக பண்ணியிருக்காங்களா படத்துக்கு? போத் ஹேவ் ஐ திங்க் அண்ட் திஸ் இஸ் நாட் மீ ட்ரைங் டு பி பயஸ் எனி திங் பட் ஐ ஜென்வின்லி ஃபீல் தட் ஆல் ஆஃப் தெம் டிட் சச் எ குட் ஜாப் தட் ஐ ஜென்வின்லி ஐ கான்ட் டிஃப்ரென்ஷியேட் ஐ கான்ட் சே தட் திஸ் இஸ் பெட்டர். A lot of things I feel works better in Hindi, a lot of things works way better in Tamil. So for me, I was spoiled for choice. So I didn't think anything is lesser than the other. For me, both of them work and both of them fire. And that happened right from the first week only when I started seeing the scenes. I was quite happy with the way all of them were performing. Sir, இது ஏன் சார் மலையாளத்தில் எடுக்கல? உங்கள் பேரை பார்த்தாலே மலையாளின்னு தெரியுது. இப்போலாம் பேன் இந்தியா மூவி தான் ஃபேஷனாகவும் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது மலையாளம் தான் யோசித்தேன். ஐ வாஸ் பிளானிங் டு ஸ்டார்ட் இட் இன் மலையாளம். But it didn't come together in Malayalam. The kind of people, the actors and all I met, it was not falling in place. Then I thought of making it in Tamil and Hindi. Ajinda sir, first of all, you are a hero who has accident, and you have to cancel the shooting, or you have to tell the car and tell the car. You have to do it. Why are you doing it? Because at that time, you have to shoot the Hindi. You have to tell the story about it. I will answer that. So when that happened, incident happened, we immediately said, okay, let's pack up, let's make sure that, and we were shooting in Pondicherry, so he had to come to Chennai to get it fixed. We said that we'll have to take a one day off, let's call it a day, we'll cancel the shoot. Arjun came and said, don't cancel the shoot, look at, there are so many, there's an action team involved, there's rain, there's all the setup, the location. He convinced me to continue the shoot, let's finish the sequence,
and then we can call it off. So it was all thanks to him, that him being this extremely professional guy. And I'm so glad Sanchana brought up the incident also. But we had a lot of incidents like this with different actors also. There were some mishaps and some accidents, but all of them were like such good troopers. They made sure that the film should not suffer, the shooting should not suffer. And that's why I thanked my cast right in the beginning, because they were really, really cooperative and really helped me make the film. Sir, direct, sir. Yeah. I couldn't take close-ups because of his teeth. Acha. இல்ல மேடம் வந்து கொஞ்சம் தான் தெரிய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேஜில், ஆனா இப்ப பேசும்போது நிறைய தெரிய ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். So in the padathile there are actually in the film there are 14 songs. I've used a lot of songs in the narrative, and I'm really hoping like Solo, like David, the audiences in Tamil especially have been very supportive of my musical choices. I still hear the songs of David keep playing, I still hear the songs of Solo keep playing, and I'm hoping in the coming months that you will play a lot of songs from Poor as well. There is no difference. There is exactly the same. The film is exactly, the story is exactly the same. The beats are the same. So there is no difference between the Hindi and Tamil. But I will add one thing here. And this is purely from a writing perspective. When we were writing the film, and when I started reading the dialogues in Hindi and Tamil, I'm from Bombay. My comfort is Hindi. You know, I think in Hindi, I'm easily able to write in Hindi. And all credit to my collaborator, Shrikant, who wrote the dialogues. I don't know why, but the dialogues had such a beautiful rhythm in Tamil. And I used to keep looking at some scenes in Hindi. If the dialogue gets over in one dialogue, the idea gets over in one dialogue, but the same thing in Tamil, when I hear it, there was some kind of a rhythm to it, some kind of a poetry to the dialogues. And that's not just because of what Shrikant did, but I feel Tamil as a language has got that quality in it. And I this was such a unique experiment for me, because I was constantly comparing. In the comparison, I could see Tamil as a language. I found newfound appreciation for the language of Tamil, just because of the beauty of the rhythm of certain words and dialogues. And I used to find that very fascinating. Sir, title Poor nu vechittu funna irukum appdi sonninga, adhu oru question, idu vechukonga. Apparam Arjun Das, Kalidas படத்தில் காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன், தேவதாஸ் மாதிரி கதையை முடிப்பீங்களோ? ஐயோ, அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தோ த ஃபில்ம் இஸ் ஃபன் அண்ட் எவ்ரி திங், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் கான்ஃப்ளிக்ஸ், அபவுட் த வார் விதின். ஸோ சம்வேர் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ராயட் தட் ஹேப்பன். ஸோ சம்வேர் த டைட்டில் ஃபெல்ட் கரெக்ட், இட் ஃபெல்ட் ரெலவெண்ட் டு வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அண்ட் தெர் இஸ் அ ஸ்மால் ஸ்டோரி அபவுட் த டைட்டில் விச் ஐ ஜஸ்ட் நரேட்டட் டு சம்மன். I was the assistant director and second unit director on Punyan Selvan. So we were shooting in Hyderabad, and the stunt master was shouting on the mic to all the Andhra junior artists. And they were not understanding. So there was another translator who was announcing and yelling. So he was yelling that we were shooting battle scenes, fighting. And he was yelling, "Idu poor kalam, idu poor, idu poor." He kept saying that. And somewhere when he said that title, that the word poor kind of stuck with me. And I because I've heard the word poor kalam a lot, but I never heard the word poor. So when I understood that this is what it meant, I remember sitting in that set is when I called my friend in Bombay, and I said that please register this title. I want this title poor for my film. And that's how it came about. And all thanks to Suresh Balaji sir, who's been so supportive. I'm here today because of Suresh Balaji sir. My first short film, I remember he's the one who helped me. And till now, even this title registration was done by Suresh Balaji sir. So thank you so much, Suresh sir. Sanjana madam, ninga kochikka koodadhu. Bana madam, ninga Arjun Das oda sirappugala sonna voice eyes nu ungalde edho onnu peculiar ah irukudhu, adhu enna nu yara sollirukangala, the curling hair o eyes o andha mari? Adhukada ninga kochikka koodadhu nu.
நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டீங்களா, என்ன சொல்லுவேன், மக்கள் தான் சொல்லணும். அடிக்கடி சொல்லுவாங்க முதல் படத்துலேயே, அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சில டைம் வாய்ஸ் சொல்லுவாங்க, சில டைம் கண் சொல்லுவாங்க, சில டைம் ஏதோ நடிப்பு இது எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுவாங்க. இப்போ என்ன உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? காலில் அடிபட்டுச்சு. ஆமாம் டைரக்ட் சார், டைரக்ட் சார், இங்கே ஆக்சுவலாக காதல் தேசம்னு ஒரு படம் வந்தது, அதில் அப்பா ஸ்வினித் இருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக ஒரு பொண்ணுக்காக நடந்த போர் மாதிரி தான் இருக்கும் கடைசியில். பட் இதுவும் ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் எல்லா படத்துலேயும் அப்படி காமிச்சிருப்பாங்க காலேஜ் ஜெயராம. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே ரகடாக இருக்கிறாங்க. அவர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருந்தது, ஆனால் பட் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காமிக்கும் போது போர் மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு பொண்ணுக்கான போராக இருக்குமா? இது ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது போர் இல்லை. அது ஐ நோ யூ மைட் திங்க் லைக் தட், பட் ஐ திங்க் ஐ வுட் வாண்ட் யூ டு வாட்ச் தி ஃபிலிம் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இட்ஸ் நாட் டெஃபினெட்லி நாட் தட் தே நாட் ஃபைட்டிங் ஃபார் அ கேர்ள் ஃபார் ஷோர். டெஃபினெட்லி வி ஹவ் அட்ரஸ் தெர் இஸ் ராகிங் இன் த ஃபிலிம். இன்ஃபேக்ட் சம் பார்ட் ஆஃப் த ட்ரெய்லர் ஆல்சோ யூ கேன் சி வி ஹவ் ஷோன் சம் ஷார்ட்ஸ் ஆஃப் ராகிங். ஸோ அண்ட் ஆல் தட் வி ஹவ் பாரோட் ஃப்ரம் ரியல் இன்சிடென்ட்ஸ் from what my writers, me, we've all gone through different stages of ragging in college. So we have tried to borrow everything from what we all experienced and put it in. Director sir, I'm a producer. I'm going to say that I'm going to tell you what I'm going to do. I'm going to tell you what I'm going to tell you. Producer. Producer. Madhu sir. I'm going to tell you what I'm going to tell you. சப்போர்ட் எந்த லெவலில் இருந்தது? ஏன்னா ரிச்சாக இருக்கு படம், பயங்கர ரிச்சா. தேங்க்ஸ் டு தேம், தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். பட் அகெயின் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் அ பிக் தேங்க்யூ டு மது அண்ட் பிரபு ஹூ கேம் ஆன் போர்ட். ஐ ரிமெம்பர் வி வட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஷூட்டிங், வி வர் இன் பாண்டிச்சேரி அண்ட் ஷூட்டிங் அண்ட் வி வர் லுக்கிங் அட் பார்ட்னர்ஸ் டு கம் ஆன் போர்ட் டு மவுண்ட் த ஃபிலிம் ப்ராப்பர்லி, பிகாஸ் வி வர் நாட் வி டென்ட் ஹேவ் த ஃபுல் பட்ஜெட் டு மேக் த ஃபிலிம். வி ஸ்டார்டட் ஷூட்டிங் பட் வி டென்ட் ஹேவ் த பட்ஜெட் அண்ட் தட்ஸ் வென் தே கேம் ஆன் போர்ட். And I think, I remember Madhu drove down from Chennai. He came to Pondicherry, came to set, and we sat and discussed it. And over the next one or two months is when we finalized. And thanks to them is when I'm able to sit here today. They've not just been like funders or financiers of the film. They have been such good partners. Like today, all this that you see here today, even all of you here, I'm not the one responsible. It's Madhu's team, Madhu. And the Rooks team who have made all this possible for us. So they were my biggest pillar of support in Chennai. And I thank them that they were part of this film. And I hope that it's been a great experience for them as well. Yeah, avanga ma'am kitta kodunga oru vishayam. Actually, ipo irukka namo Tamil Nadu la vandu ella India mulukku vandu drugs vandu kammi pannanum pudikkanum appdin solli romba government la idu pannit irukanga. But ana padathula vandu namo casual ah kaamichittu poyirrom. இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த ஸ்மோக் பண்ணுறது இதுவாகி அதை தாண்டி ட்ரக்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க படத்தில் பண்ணும்போது? சரி ஓ சீனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின் இருக்கு. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணலாம்ல அப்படி? சரி ஓகே, நான் இது வந்து இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஒரு டூ டைப்ஸாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ட்ரக்ஸு, ஆல்கஹால், இல்லாட்டி ஸ்மோக்கிங், இதுவாக வேணால் இருக்கட்டும், தப்பு தான். அது ஏன் தப்புனா அது நம்மளோட இட்ஸ் ப்ராப்ளி நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த், நமக்கு அது வந்து ரொம்ப நாள் வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம அதை வந்து கிளைம் பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரீனில் பண்ணாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணாலும் தப்பு தப்பு தான். பட் இது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது வந்து நல்ல விஷயமா நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுறோமா, இல்லாட்டி அதை எப்படி லைக் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு ஐ திங்க் அது தெரியாமல் இருக்கிறதுனால மேபி அந்த க்வெஸ்சன் அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது படமாக பார்க்கும்போது அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லாட்டி அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி அது கதையை சார்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத நான் படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். அது இல்லாமே பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது வந்து அது ப்ராப்ளி அது நல்ல விஷயம் கிடையாது தான், அதை கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது தான். பட் அது கதையில் நம்ம அதை காமிக்கிறோம், அதை எப்படி காமிக்கிறோம்னு இருக்குல்ல. நம்ம இல்லை இதெல்லாம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு கிடையாது. அதுக்காக கொலை பண்ணுறதுமே தப்பு தான். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கொலையுமே வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக தான் படத்தில் காமிக்கிறோம். ஸோ அது ட்ரக்ஸாக இருக்கட்டும், ரத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி சிகரெட்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹால், எதுவாக இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம்தான். அண்ட் இட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். ஐ ஃபீல் வாட் இஸ் ரைட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹவ் சென்சர் பாடிஸ் அண்ட் எவ்ரிதிங் விச் மேக் ஷுர் தட் வி புட் ஆல் த டிக்கர்ஸ் வேர் எவர் த ஸ்மோக்கிங் இஸ் தேர், ஆல்கஹால் இஸ் தேர். த வி புட் ஃபிலிம்ஸ் ரைட் இன் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம் ஷோயிங் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ
we have taken all precautions like that, but then we have to do justice to the story. We have to do justice to the context of where the film is set. So in that sense, I think we are okay. Yes. Thank you, press. Thank you, team. Oh. Are we done? Videographers? Thank you so much. So